அஸ்வின் தூங்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு முதுகுல பெரிய அளவுல வலி இருந்ததுன்னு அவருடைய மனைவி பிரீத்தி அஸ்வின் சொல்லியிருக்காங்க. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மூணாவது டெஸ்ட் மேட்ச் சிட்னில நடந்தது. ரொம்ப விறுவிறுப்பா போச்சு, கடைசியா டிரால போய் முடிஞ்சிருச்சு. அஸ்வின் ஹனுமா விஹாரி சிறப்பா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் உறுதியா நின்று ஆட்டத்தை டிரா பண்ணிட்டாங்க. அஸ்வின் 128 பந்துகள்ல 39 ரன்கள் அடிச்சார். ஹனுமா விஹாரி 161 பந்துல 23 ரன்ஸ் எடுத்தார். இந்தியன் டீமை தோல்வியோட விளிம்புல இருந்து ரெண்டு பேருமே மீட்டாங்க. தோக்குற மாதிரி இருந்த இந்தியன் டீமை டிரா பண்ணிட்டாங்க. இந்தியன் டீம் 131 ஓவருக்கு 5 விக்கெட் எழுந்து 334 ரன்கள் எடுத்த நிலைமையில ஆட்டம் டிரா ஆச்சு. இன்னைக்கு அஸ்வின் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வயிற்றுலையும் பின்முதுகிலையும் காயம் இருந்தது. இதனால அவரால் சரியா உட்காரக்கூட முடியல. அதே மாதிரி மேட்ச் அப்போ அவருக்கு உடல்ல காயம் ஏற்பட்டுச்சு. இந்த காயத்துக்கு இடையிலையும் அஸ்வின் உறுதியை நின்று ஆடினார். இந்த காயத்துக்கு இடையிலையும் 128 பந்துகளை ஃபேஸ் பண்ணார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அஸ்வின் பேட்டிங் பண்ணார். அஸ்வினுடைய சிறப்பான பேட்டிங் பற்றி அஸ்வினுடைய மனைவி பிரீத்தி அஸ்வின் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று அஸ்வின் படுக்கைக்கு போகும்போதே அவருக்கு முதுகில் பிரச்சனை இருந்தது. அவருக்கு ரொம்ப கடுமையான வலி இருந்தது. அவரால் எழுந்து நிற்கக்கூட முடியல. இன்னைக்கு காலையில் எழுந்த போது அவரால் நிற்க முடியல. கீழே குனிஞ்சு அவரால் ஷூ லேஸை கூட கட்ட முடியல. இப்படிப்பட்ட நிலைமையில் அஸ்வின் இன்னைக்கு ஆடி ஆட்டம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரீத்தி அஸ்வின். கடுமையான வழியிலும் அஸ்வின் கடைசி வரைக்கும் விளையாடினாரு. இந்தியாவுடைய டிராவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிட்டாரு. அஸ்வினோட இன்னிங்ஸை பார்த்துருப்பீங்க. அந்த இன்னிங்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம்.